ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட புத்தரை போலவே வந்து காட்டில் வந்து 12 ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்து ஞானம் பெற்ற ஒரு துறவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துறவி வந்து பார்த்திங்கன்னா, புத்தர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்பே வாழ்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சமணங்கிற ஒரு மதத்தை தோற்றி வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர்தமானா மகாவீரர். இன்றைக்கி நம்ம வர்தமான மகாவீரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிமு 599 பிறந்திருக்கார். இவர் வந்து இன்றைய காலகட்டத்தில் பீகார் மாநிலத்துடைய வைசாலி மாவட்டத்தில் பிறந்திருக்கார். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச குடும்பத்தில் வந்து இவர் வந்து பிறந்திருக்கார். கௌதம புத்தரை போலவே வந்து இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கார். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா வர்தமானா. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அம்மா வந்து கர்ப்பமாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கனவுகள் வந்திருக்கும். அந்த கனவுகளில் வந்து இந்த குழந்தையை வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக பிறக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரின கனவுகள் வந்திருக்கும். பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை வந்து ஒரு தெய்வீகமான ஒரு குழந்தைங்கிற மாதிரின கனவுகள் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்திருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா 24 தீர்த்தங்கரர்கள்னு சொல்லப்படுகின்ற சமண மத துறவிகளில் முக்கியமான ஒரு தலைவர். இவர் வந்து 24வது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தனது 30வது வயதில் வந்து அவருடைய குடும்பத்தை துறந்துட்டு வந்து துறவரம் வந்து போகிறாரு. 12 ஆண்டுகளை வந்து காட்டில் வந்து கடுமையான தவம் புரிகிறாரு. 12 ஆண்டுகள் தவத்தின் காரணமாக இவர் வந்து ஞானம் பெற்றாரு. இவர் ஞானம் பெற்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய போதனைகளை வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறாரு. இந்தியா முழுவதும் வந்து பயணம் செய்து இவருடைய போதனைகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி தனது போதனைகளை சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், சாதாரண மக்கள்லேருந்து அரசர்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கீழே வந்து சீடர்களாக சேர்றாங்க. இவருடைய போதனைகள் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சீடர்கள் மூலியமாக வந்து ஓலைச்சுவடிகளில் வந்து பொறிக்கப்பட்டுச்சு. ஒருவர் செய்யக்கூடிய செயல்னால தான் அவருக்கு ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் நிகழ்கிறதுன்னு சொன்னவர். அகிம்சை உண்மையை பற்றி அதிகமான போதனைகளை வந்து சொன்னவர். இவர் வந்து சைத்ரான்கிற மாதத்தில் 13வது நாள் பிறந்தவர். இவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மகாவீரர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. தமிழகத்துக்கும் சமண மதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவீரருடைய போதனைகள் தமிழகத்திற்கும் கொண்டு வரப்படுது. சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பெரும்பாலான 4 மதங்கள் வந்து இருந்திருக்கு. ஹிந்து மதம் வந்து பார்த்திங்கன்னா 2 இருந்திருக்கு, சைவம் வைணவம் இருந்திருக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா புத்த மதமும் சமண மதமும் இருந்திருக்கு. சமண மதத்தை பின்பற்றியவர்கள் வந்து தமிழகத்தில் இருந்திருக்காங்க. இதுக்கான தடயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கூட இருக்குது. கழுகுமலைங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சமண மத துறவிகளுடைய சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே வந்து செதுக்கப்பட்டிருக்கும். தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சமண மத துறவிகள் வாழ்ந்ததற்கான நிறைய தடயங்கள் இருக்குது. சைவ குறவர்களில் ஒருவர் திருநாவுக்கரசர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சமண மதத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு சமண மதத்தை நோக்கி போனார். அதுக்கப்புறம் வந்து சைவத்துக்கு திரும்பினார்னு கதைகளும் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் பின்பற்றிய மதமாக இருந்த சமண மதம் தமிழகத்தில் கால ஓட்டத்தில் இல்லாமலே போயிடுச்சு. இந்த வீடியோ மூலயமா நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.